பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானம் கிருபை பெறுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வசனமாக அதனுடைய ஆழத்தை நாம் கற்றுக்கொண்டு அதற்காக நம் ஆண்டவரை துதிப்போம். சிலர் ஜெபித்தது ஜெபித்தது போல கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நல்ல நேரத்திலும் கர்த்தரை படிக்க கொடுத்த இந்த நல்ல தருணத்திலும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே கற்றுக்கொள்ளுவோம். பிறருக்கு பிரயோஜனமாகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாகவும் நாம் வைத்துக் கொள்வோமாக. இந்த நாளில் கூட வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் பாகத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. இதுவே இந்த புத்தகத்திலே காணப்படுகின்ற முதலாம் அதிகாரத்தில் நாம் 11 வசனங்களை நாம் தியானம் பண்ணி நாம் முடித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 17 வசனங்களை நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள வெளிப்பாட்டை அவர் எப்படி ஒரு காட்சி கொடுத்தார் என்பதை குறித்தும் சென்ற வகுப்புகளிலே நாம் படித்து தியானம் பண்ணியிருந்தோம். அப்படியல்லவோ யா அவர் எப்படி சரியோ நான் சொல்வது சரியா? 17 தரிசனத்தை பார்த்து மூங்குப்புற விழுந்து செத்தவனை போல மூங்குப்புற விழுந்தேன் என்று சொல்லுகிறார். அதுபுறமாக ஆர்டர் கொடுக்கிற கட்டளைகளை நாங்கள் பார்க்கிறோம். சரி அன்பாளர்களே, இந்த நாளிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த புத்தகத்தை எழுத வேண்டியதற்குரிய முக்கிய கீவேர்ட் திறவுகோல் வசனம் எது என்று கேட்டால் அதில் காணப்படுகின்ற 12 வசனத்திலே நாங்கள் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன். அப்ப கண்டவர் கட்டளை கொடுக்கிறார். 19 வசனத்திலே அதுதான் அந்த திறவுகோல் வசனம். என்னவா பாருங்கள், 19 வடிவா குறிச்சு கொள்ளுங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. எழுது நீ கண்டவைகள், அடுத்தது இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள். 3 காலங்கள். நீ இப்ப என்னத்தை பார்த்தாய் அதை எழுது. இருக்கிறவைகள், இப்ப இருக்கிறவைகள் அதை எழுது. இதுக்கு பிறகு இனி இந்த உலகத்திலே சம்பவிக்க போறவைகள், இந்த 3 எழுது. அந்த எழுதி கொடுக்கப்பட்ட இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துடைய திறவுகோல் வாக்கியம். அப்ப நீ கண்டவைகள் என்னத்தை கண்டார்? போன படிப்புல பார்த்தோம் என்னத்தை கண்டார், என்னத்தை கண்டார், என்னத்தை கண்டார்? இயேசுவை கண்டார். எப்படி கண்டார்? அவருடைய சிரசு உறைந்த மலையிலும் வெண்மையாய் இருந்ததும், அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடையவரும், வாயிலே கூர்மையான பட்டை உடையவரும், மற்றது பொற்கச்சை கட்டிக் கொண்டிருந்தவராகவும், நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டிக் கொண்டிருந்தவராகவும். அதே நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டிக் கொண்டிருந்தார். அப்படி அர்த்தம் என்ன? மகாபிரதான ஆசாரியருடைய உடை, நிலையங்கி பொற்கச்சை கட்டிக் கொண்டிருக்கிறது அந்த நாட்கள மகாபிரதான ஆசாரியருடைய உடை. எனவேதான் மகாபிரதான ஆசாரியராகவும் அங்கே ஆண்டவர் சபைகளிலே நமக்காய் பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7 கையுள்ள குத்துவிளக்குகள், 7 குத்துவிளக்குகளை பார்த்தார். வேற என்ன பார்த்தார்? அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரச்சலை போல சத்தமாக இருந்தது. அதோட அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? வல்லமையாக பிரகாசிக்கின்ற சூரியனை போல இருந்தது. அப்ப அவரை பார்த்த அந்த தரிசனத்தை தான் கண்டவைகள். நீ இப்ப பார்த்ததை எழுது. நீ இப்ப என்ன எப்படி நீ பார்த்தாய், எப்படி ஆண்டர் தரிசனத்தில் இருந்தாரோ, நீ எப்படி இதெல்லாம் பார்த்தாயோ, நான் உலாவிக் கொண்டிருக்கிறவரையும் 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறவராகவும் நீ கண்டாய், அதை எழுது. அதே சமயம் இருக்கிறவைகள், இருக்கிறவைகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஆராய வேண்டும், இருக்கிறவைகள் என்றால் என்ன? இனி சம்பவிக்க போகிறவைகள், எதிர்காலம்.
அதை பார்க்கிறதுக்காக நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் பாருங்கள். நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினார். அப்ப நாலாம் அதிகாரத்தில் இவர் சொல்லுகிறார், எழுதுகிறார், ஏற்கனவே என்னோடு பேசிய அந்த பெரு வெள்ளத்து இரச்சலை போன்ற அந்த குரல் திரும்பவும் என்னோட பேசியது என்னவாம், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போறவைகளை நடக்க போறவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று. அப்ப நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில்தான் இனி நடக்க போற காரியங்களை குறித்து எழுதப்பட்ட தொடங்குறது. உங்களுக்கு நாலாம் அதிகாரத்துல தொடங்குது என்னது, இனி நடக்க போற காரியங்கள். அது தொடர்ந்து 23 அதிகாரம் முடி மட்டும் போகுது. 22 அதிகாரம் இனி நடக்க போறவைகள். அப்ப நீ கண்டவைகள் என்று சொல்லப்பட்டது எது என்று சொன்னால், முதலாம் அதிகாரம் 1-19 வசனங்கள் வரைக்கும் உள்ளவைகள் தான் நீ கண்டவைகள். கண்டவை விளங்குதாரே, நாலாம் அதிகாரத்தில்தான் தொடங்குகிறது என்னவோ, இனி சம்பவிக்கிறது, இனி சம்பவிப்பது, சம்பவிப்பது. இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை அதிகாரம் இருக்கு? இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை அதிகாரம் இருக்கு? 1-4 இடையில 2-3 அதிகாரம் தான் இருக்கிறவைகள். இருக்கிறவைகள் இருக்கிறவை நீ கண்டவை ஆண்டவரை பார்த்து. 19 வசனத்திலிருந்து தொடங்குகிறது 3 அதிகார கடைசி வரைக்கும் என்னவா இருக்கிறவை. 4 அதிகாரம் 1-1 தான் இனி சம்பவிக்க போனவர். எனவே 2-3 அதிகாரத்தில் எதை குறித்து வாசிக்கிறோம்? சபைகளை குறித்து வாசிக்கிறோம். இருக்கிறவைகள் சர்ச்சஸ். முதலாவது ஆண்டவர், 2-3 சபைகள், இருக்கிற சபைகள், சபைகளுக்குரிய செய்திகள். 7 சபைகளுக்கு நீ எழுது மெசேஜ். இனி இந்த உலகத்தில் நடக்க போறவைகள் இனி என்னென்ன கட்டமெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து 4 அதிகாரத்தில் தான் தொடங்குகிறது. இவை 2-3 அதிகாரம் தான் என்னவா பாருங்கள் பார்க்கிறோம். இருக்கிறவைகள், அப்ப இன்றைக்கு இருக்கிறவைகளை குறித்து தொடங்க போறோம். கண்டவை முடிஞ்சது நேற்று போன கிளாஸ். இப்பொழுது இருக்கிறவைகளை குறித்து ஆராயப் போகிறோம், அதாவது சபைகள். எனவே இந்த சபைகளுக்குரிய செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், அவர் சொல்லுகிறார், நீ கண்டவைகளை எடுத்து வாசித்து பாருங்கள். 9 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். 20 வசனம், என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், 7 சபைகளாம். அந்த ரகசியத்தை சீக்கிரட்டி பார்த்தது அது என்ன? 7 குத்து விளக்கு வேறொன்றும் அல்ல, அது 7 சபைகள். 7 நட்சத்திரத்தை பார்த்தாயோ அது வேற ஒன்றும் அல்ல, அது 7 தூதர்கள், சபையினுடைய தூதர்கள். அதை எழுது என்று சொல்லி தொடங்குகிறார் ஆண்டவர். அப்ப இந்த 7 சபைகளுக்கு தான் ஆண்டவர் செய்தி கொடுக்கிறாரா? இப்ப இருக்கிற சபைகளுக்கு செய்தி இல்லையா என்ற ஒரு கேள்வி ஏற்கனவே ஒரு படிப்பு நான் சொல்லிவிட்டேன். எப்படி சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உதாரணமாக ஒரு சபைக்கு செய்தி கொடுக்கிறார் ஆண்டவர். 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு, அந்த சபைக்கு நீ எழுது என்று சொல்லிவிட்டு 7 வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எபேசு சபை என்று தொடங்கினார், முடிக்கும் பொழுது சபைகளுக்கு காது ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். பன்மையில வந்து முடிக்கிறார். விளங்குதானே? அப்ப எபேசு சபைக்குத்தானா இந்த செய்தி என்று கேட்டால் இல்லை. சிமிர்னா சபைக்கு அந்த 7 சபைகளுக்கு மட்டும்தானா செய்தி என்று கேட்டால் இல்லை. அந்த 7 சபைகள் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது உலகத்திலே அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்து, அதாவது முதலாவது சபை உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற அந்த சபையினுடைய காலத்திலே இருக்கின்ற சபைகள் தான் அந்த 7 சபைகள் பிரதிநிதியாக இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொடுங்க. 7 சபைகள் என்ற உதாரணமாக நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், முதலாவது சபை எங்கே உருவானது? ஜெருசலேமிலே, பிறகு யூதேயாவிலே,
அதுக்கு பிறகு சமாரியாவிலே, அதுக்கு பிறகு சுற்றி வர உள்ள ரோமா புரி மற்றது காலாத்தியா கப்பத்தோக்கியா ஏரப்போலி என்று ஏராளமான சபைகள் உருவாகிட்டது. இவர் எழுதும் பொழுது மட்டும், இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாகிட்டது. சமாரியாவில, யூதேயாவில, ஜெருசலேமில், மற்றது அத்தனை பட்டணத்துல, ஏரப்பொடி, அப்படி ஏராளமான சபைகள் உருவாகிட்டு, அந்தியோகியா ஏராளமான சபைகள், துரோவா ஏராளமான சபைகள், லீனியா, மீசியா, பிரிகியா ஏராளமான சபைகள். அதில் அது மட்டுமல்ல, ரோம ராஜ்யத்துக்கு உட்பட்ட 5 பெரிய மாகாணங்கள், கப்பத்தோக்கியா, ஆசியா, மற்றது பித்தினியான்னு சொல்லி அந்த பேதுருடைய இருப்போம் முதலாம் அதிகாரத்தில் வருது. அந்த 5 மாகாணங்கள், ஏராளமான சபைகள். ஜெருசலேம்ல இருந்து இந்த எபேசு சபைக்கு மட்டும் உள்ள தூரம் வந்து 1500 மைல்கள். அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் 1500 மைல்கள், கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டர் கிட்ட வரும். 2500 கிலோமீட்டருக்கு இடையில ஆயிரக்கணக்கான சபைகள் இருந்தது அந்த நாட்கள். அப்ப 7 சபைகள் தான் ஆண்டவருடைய கண்களில் இருந்தது இல்லை. அவை அர்த்தம் என்னவென்றால், இந்த கண்டவைகள் என்று சொல்லப்படுகிற இந்த சபையினுடைய கிருபையின் காலம் 7 காலகட்டத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறது. நல்லா மனதில் வைத்துக் கொள்ளும். முதலாவது, 7 காலகட்டத்துக்குள்ளாக இந்த சபை காலகட்டம் கட்டங்கள் இந்த சபை கொடுக்கப்பட்டது. 7 காலங்கள், 7 என்று சொன்னால் ஒரு பரிபூர்ணமான ஒரு எண், 7. 7 நாளிலே வானத்தையும் 7 நாட்களுக்குள்ளே வானத்தை பூமியை படைத்தார். அது பரிபூர்ணமான நாள். 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். பாஸ்கா பண்டிகை 7 நாள் அனுசரிக்க வேண்டும். ஒரு பூர்ணமான ஒரு பண்டிகை, பாவத்தை புறமே எடுக்கிற பண்டிகை. அப்படி 7 என்று பார்க்கும் பொழுது அதை பூர்ணத்தை குறிக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கூட ஒரு 7 தான் வரும். 7 கையுள்ள குத்து விளக்குகள், 7 கலசங்கள், 7 கோபாக்கினைகள், 7 நியாய தீர்ப்புகள், 7 எக்காலங்கள், அப்படியாக 7 நட்சத்திரங்கள் என்று 7 என்று போகிறது. அர்த்தம் என்னவென்றால், ஒரு பூர்ணமான காரியத்தை, ஒரு பூர்ணமான ஒரு கட்டத்தை, ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு எண், 7 என்றது. அது எழுத்தின்படி 7 நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு பீரியட் கொடுக்கிறார், 7 days, 7 நாட்கள். எனவேதான் 7 சபைகள் என்று சொல்லும் பொழுது இந்த சபையின் காலம், 7 காலகட்டத்தை, 7 அனுபவங்களை சபை கடந்து போக போகிறது. 7 சபை அனுபவத்துக்குள்ளாக இந்த சபை கடந்து சென்றது. அது சபையின் வரலாறு படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு காலகட்டத்திலே சபை எப்படி இருந்தது, ஒரு காலகட்டத்திலே சபை எப்படி இருந்தது, ஒரு காலகட்டத்திலே சபை எப்படி இருந்தது, அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அனுபவ சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். ஆரம்பம் வந்து யாருடைய? அப்போஸ்தலருடைய அன்யோனியம், அப்பமிக்க அன்யோனியமும் ஐக்கியத்திலும் ஆதி திருச்சபை இருந்தது. எல்லாரும் தங்களுக்கு சொந்தமானது எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய காலடியிலே வைத்து எல்லாரும் ஏக மனதாய் கர்த்தரை தொழுது கொண்டு மன மகிழ்ச்சியோடு வந்த உருவாக்கப்பட்ட சபை. காலப்போக்கிலே அப்படி உண்டானது எப்படி? யாருடைய கையிலே போனது? சர்ச் ஃபாதர், சபையினுடைய பிதாக்களுடைய கையிலே. அதுக்கு அப்படியாக சபை கடந்து வந்து கடைசி யாருடைய கையில வந்தது? கிங் கான்ஸ்டன்டைன் கையில வந்தது. அதிலிருந்து பாதிரிமார் அந்த இதெல்லாம் அப்படி பீரியட் வந்தது. அதிலிருந்து வந்தவர் தான் யாரு? மார்ட்டின் லூதருடைய பீரியட். மார்ட்டின் லூதருடைய பீரியட்ல வந்ததுதான் அதனால இந்த மெத்தடிஸ்ட், கேல்வனிஸ்ட், மற்றது நீங்க பார்க்கின்ற இந்த டோப்கசிடகமே, இந்த இது பேப்டிஸ்ட் சர்ச்சஸ், அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த காலகட்டத்துக்குள்ளாக சுவிசேஷ காலத்துக்குள்ளார் வந்து இப்ப கடைசி காலத்துல நாம் வந்து நிற்கிறோம். அது சர்ச் பீரியட் அப்படியே வருது. ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளார சபை கடந்து போனது. அந்த 7 காலகட்டத்தை விளக்கத்தான் அந்த 7 சபைகள் இந்த காலகட்டத்தை கடந்து போய் முடிவில் வந்து கிருபை காண முடியும். சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற கட்டம் வரும், அதோட முடிஞ்சிடும். எனவேதான் முதலாவது காலகட்டம் குறிச்சு கொள்ள, முதலாவது காலகட்டம் கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 120 ஆண்டுகள் வரைக்கும் உள்ள ஒரு காலம். ஒரு காலத்துக்குள்ளாக சபை ஒரு அனுபவத்துக்குள்ளாக போச்சு போனது. இரண்டாவது, கிறிஸ்துவுக்கு பின் 120 ஆண்டில் இருந்து 313 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்குள்ளாக சபை ஒரு அனுபவத்துக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் சபை இந்த பூமியிலே
காலகட்டத்துக்குள்ளாக சென்றது. மூன்றாவது கிறிஸ்துவுக்கு பின் 313 606 ஆண்டு வரைக்கும் இன்னொரு காலகட்டத்துக்குள்ளாக சபை சென்றது. அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 606 ஆண்டிலிருந்து 1500 ஆண்டுகள் வரைக்கும் இன்னொரு காலகட்டம், இது மிக சரியா 502 இல்லாமல் ஒரு 20 போட்டுக்கொள்ளலாம், 1520 காலகட்டத்துக்குள்ளாக சபை போனது. அதற்கு பிறகு ஐந்தாவது காலகட்டம் கிறிஸ்துவுக்கு பின் 1520 சபையானது 1750 வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்குள்ளாக சபை கடந்து சென்றது. ஆறாவது காலகட்டம் கிறிஸ்துவுக்கு பின் 1750 ஆண்டுகளில் இருந்து 1900 வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்குள்ளாக சபை கடந்து சென்றது. அதற்கு பிறகு ஏழாவது காலகட்டம் 1900 இதுவரைக்கும் இருக்கின்ற 2000 இதுக்குள்ள உள்ள சபைதான் இப்போது நாங்க வாழ்ற சபை. அப்ப முதலாவது சபைக்கு பேர் வைத்தால் என்ன சபை என்று பேர் வைத்தால், முதலாவது சபை என்ன சபை? முதலாவது சபை வாசிங்கள் முதலாவது வசனம், எபேசு சபை. ஒரு அனுபவம், எபேசுடைய அனுபவம். இரண்டாவது சபை சிமர்னா, அப்படி வருது என்ன சொல்றா. மூன்றாவது சபை பெர்கமு, நாலாவது சபை தியத்தீரா, தியத்தீரா ஐந்தாவது சபை சர்தை. அந்த மெசேஜ் அப்படியே போகுது ஒரு சபைக்கு சர்தை. ஆறாவது சபை பிலடெல்பியா, பிலடெல்பியா. ஏழாவது சபை லவோதிகேயா, அடர்மல்ல குளிர்மல்ல. சரிதானே காலகட்டம், லவோதிகேயா அடர்மல்ல குளிர்மல்ல. நம்முடைய வாழ்க்கை பாக்கிறதுல இப்ப என்ன உலகத்தை பார்க்கும் பொழுது சரிதானே ஒரு மாதிரி இப்படிதான் போய்கொண்டிருக்காரு. கடைசி சபை காலங்கள் லவோதிகேயா கட்டத்தில் ஏழு சபை காலத்துக்குள்ளாக கடந்து போவோம். இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது ஒரு அழகான இது ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு செய்திக்கும் ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார். இது ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், இதுல குறிச்சிட்டீங்களா? எடுத்தீங்களோ குறிச்சு கொடுங்க. சபையின் வரலாற்று காலங்களை குறிச்சு கொடுங்க. யாராவது கேட்டால் சர்ச் ஹிஸ்டரியில இந்த காலங்கள் எல்லாம் கடந்து போனது, இப்பொழுது நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வீர்களா? சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, மெசேஜ் கொடுக்க போற சபைக்கு, நீ கண்டவைகளை எழுது, எழுதியாச்சு. இருக்கிறவைகளுக்கு எழுது, சபை இருக்கிறவைகள் எது? சபைகள், சபைகளுக்கு மெசேஜ். எனவே முதலாவது அவர் கொடுக்கும் பொழுது, ஒரு சபைக்கு அவர் பேசும் பொழுது ஆண்டவர் ஒரு ஒழுங்கில தான் அவர் பேசுறார். என்னவென்றால், செய்தியாளர் அறிமுகம், செய்தியாளர் அறிமுகம். முதலாவது என்ன அறிமுகப்படுத்துவார், இரண்டாவது பேசும் பொழுது அந்த சபையிலே காணப்பட்ட நட்பண்புகள், பாராட்டு, புகழாரம், புகழ் மாலை, பாராட்டு என்ன வைப்போம், பாராட்டு, பாராட்டு, பாராட்டுகள். அந்த சபையிலே காணப்பட்ட நட்பண்புகள், நல்ல குணங்களை அவர் பார்த்து பாராட்டுறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, அந்த ஓடுறதுல தான் நீங்க வாசிப்பீங்க குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டோடு விடாமல் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரை, அட்வைஸ், ஆலோசனை, அறிவுரை அல்லது ஆலோசனை கொடுப்பார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆலோசனைக்கும் செவி கொடுக்காம கூட எச்சரிப்பு, வார்னிங், எச்சரிப்பு. எ
எச்சரிப்போடு விடாமல் அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி அல்லது காரியத்தை வெற்றியாய் முடித்தால் பரிசு ஜெயம் கொள்கிறவன் ரிவார்ட் பரிசு பரிசு ஏழாவது ஆவியானவர் சபையனுக்கு சொல்வதை காதுள்ளோன் கேட்க கணவன் படி அறைகூவன் எல்லா காது கேட்டு மனம் திரும்பி செயல்பாடு கேட்டு அறைகூவன் ஏழு விதத்தில் அறைகூவன் ஏழு விதத்தில் பேசுற இந்த ஏழு நீங்க பிரிச்சு பார்க்கலாம் ஏழு ஏழு வரும் அப்படியே அந்த மாதிரி அந்த பியூட்டிவா பியூட்டியா ஏழு சபைகளுக்கு ஏழு விதமாக அவர் பேசி சொல்வார் இப்ப முதலாவது எப்படி சபை எடுத்து பார்ப்போம் முதலாவது சபை ஒரு சபையா பார்ப்போம் முதலாவது சபை எடுத்து வாசிப்போமா ரைட் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் செய்தியாளர் முதலாவது பாருங்க செய்தியாளர் அறிமுகம் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அறிமுகம் யார் அவர் எப்படி அறிமுகமாகிறார் என்ன அறிமுகமாகிறார் சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஏழு நட்சத்திரங்களை கைகளில் ஏந்திக் கொண்டிருக்கிறவரும் ஏழு பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவருமாகிய உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது அவர் சொல்லுகிறார் ஏழு நட்சத்திரங்களை கைகளில் ஏந்திக் கொண்டிருக்கிறவரும் பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவருமாகிய அவர் சொல்லுகிறதாவது என்று சொன்னால் அந்த சபைக்கு தெரியணும் எபேசு சபைக்கு தெரியணும் இவர் யாரு உலாவிக் கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல அங்கு நடக்கிற எல்லா காரியமும் அவர் அறிந்திருக்கிறார் என்று அதாவது உலாவிக் கொண்டிருக்கிறவர் உலாவிக் கொண்டிருக்கிறவர்னா ஏதோ பொழுதுபோக்குக்கா உலாவிக் கொண்டிருக்கிறது இல்ல என்னென்ன காரியங்கள் அங்க இருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாரு எப்படி என்ன பேச்சு என்ன நடக்கிறது எவர் நடத்துகிறார் யார் வருகிறார் போகிறார் என்னென்ன காரியம் எல்லாம் பேச்சுகள் சிந்தனைகள் எல்லாமே அறிந்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது அதுதான் அந்த உலாவுது ஏழு நட்சத்திரங்களை வைத்திருக்கிறவர் சொன்னா எல்லாரும் என்னுடைய கையில இருக்கிறீங்க பார்த்து கொண்டிருக்கிறேன் தூதனுக்கு சொல் எல்லாரையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை கையில இருக்கு பக்கத்துல இருக்கிறார் சபையில இருக்கும் பொழுது எங்கேயோ ஆண்டர் பரலோகத்துல தூரத்துல இல்லையா எங்கேயா இந்தா இருக்கிறார் அதனாலதான் உலாதவர் சொல்லுகிறவரா சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அதை அறிமுகப்படுத்துறார் உலாவுறவர் என்று சொன்னால் ஏதோ உலாவிக் கொண்டு நேரம் போறதுக்கு அங்கும் இங்கும் நடந்து தெரிகிறவர் அல்ல எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அதனாலதான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் உன் கிரியைகளையும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அதாவது எனக்கு தெரியவாயினோ உனக்கு என்ன நடக்குது இந்த சபையில என்ன நடக்குது நீ எப்படி இருக்கிற உனக்கு எப்படிப்பட்ட சம்பவம் இருக்குது எந்த சூழ்நிலையில இந்த சபை இருக்கிறது எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் நீ என்ன செய்து கொண்டிருக்கிற எப்படி எல்லாம் நீ வந்து போற நீ இருக்கிற என்பது எனக்கு தெரியும் இது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி இல்லையா பயங்கரமான எச்சரிப்பா இருக்கு தெரியும் சொல்லுற எனக்கு தெரியும் நீ சகிக்க கூடாமல் இருக்கிறதும் பொறுமையா இருக்கிறதும் நீடி அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லி நீ சோதித்து கண்டறிந்து நீ அவர்களுக்கு பின்செல்லாமல் இருந்தது வர்ற கஷ்டங்கள் வேதனைகள் தெரியும் அதான் உலாவர் சொல்லுகிறார் அது எத்தனை நட்பண்புகள் சொல்லுகிறார் பாராட்டு இரண்டாவது பாராட்டுறார் குட் திங்ஸ் நீ நல்லா இருக்கிற நல்லா பொறுமையா சகிக்கிற பாடல் அனுபவிக்கிற எல்லாரும் குட் ஒன்பது நட்புணங்களை சொல்கிறார் பிறகுதான் அவர் பிடிக்கிறார் குற்றச்சாட்டு என்னவா ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு குற்றச்சாட்டு ஆதியில் இருந்த அன்பு இல்லை இப்ப நீ இவ்வளவு இருந்தும் ஆதியில் இருந்த அன்பு இல்லாவிட்டால் பிறகு என்ன எல்லாத்துக்கும் சைபர் மார்க்ஸ் தான் போட போறேன் இவ்வளவு நல்ல குணம் இருக்கு பாத்தீங்களா ஆண்டருடைய எப்பொழுதும் வித்தியாசமா பேசுறவர் மனுஷன் சொல்லுவான் மனுஷனை பேச விட்டா உடனே குற்றச்சாட்டு தான் முடிப்பான் வந்து
விட்டங்கால பேசுறது இதெல்லாம் செய்த இப்படி எல்லாம் இருந்தா வரமாட்டோம் அவர் நல்லதை சொல்லி போட்டுதான் அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு அப்ப இந்த சபை எப்படி இருந்திருக்கு மனம் தஞ்சிடும் ஐயோ இப்படி நல்லதா சொல்லி போட்டு இப்படி பேசி பாருங்க பாப்போம் நீங்க யாருடையும் கதைக்கும் பொழுது யாராவது உங்களுக்கு உங்களை குறிச்சு பிள்ளையாட கதைகள் குறிச்சு ஒரு சகோதரனை குறிச்சு பிள்ளையா சொல்லும் பொழுது நீங்கள் முதலாவது அவர் செய்த நன்மைகளை முதல் நினைச்சு பாருங்க அட இந்த சவன் செய்த நன்மைகளை முதல் எடு அது லிஸ்ட போடு சரி அவர் செய்த தவறு என்ன ஒரு பத்து நன்மைக்கு ஒரு பொறுப்புலதான் விட்டுருப்பார் என்ன உன்னை கண்டு காணாமல் போயிருப்போம் அது அதை பெருசா பிடிச்சு வச்சுக்கொண்டு இவர் யாரோ அதோ இதோ கொண்டு ஆனா பத்து நூறு நன்மை செய்திருப்பான் கார்ல ஏத்திருப்பாங்க இருக்கிருப்பாங்க வீட்டை வச்சிருந்திருப்பாங்க அது ஏதாவது ஜபிச்சிருப்பாங்க ஏதாவது இருக்க உதவி செய்திருப்பாங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை மட்டும் பிடிப்போம் மனுஷன் ஆண்டு பாருங்க முதலாவது பாராட்டு ஒன்பது பாராட்ட ஒன்றை மறைக்கலாம் புதிய லிஸ்ட போட்டுதான் ரெண்டாவது இந்த ஆதி அன்பு அதாவது சொல்றேன் உனக்கு அன்பே இல்லைன்னு சொல்லல நீ அன்பே இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த முந்திர ஒரு அன்பு இருந்துச்சு அது இல்லையாப்பா அது இல்லையே அதுதான் அவருடைய அந்த ஏக்கம் அது இருக்க வேண்டாம் அவ்வளவு நல்லா இருக்கும் அவருக்கு சபை எப்படி இருந்திருக்கும் அவர் சொல்லி பாருங்க கழிச்சு பாருங்க அப்போ ஆண்டர் போய் ஒரு நன்மையானதான் பாப்பார் மனுஷத்துல ஏதாவது நன்மை செய்திருக்கிறான ரட்சிக்க கூடத்தக்க ஏதாவது ஒன்று இருக்காண்டு புடிச்சு ரசித்து ஏதாவது ஒன்று இருக்காண்டு புடிச்சு தள்ளுறதுக்கு ஜோதிச்சு கொண்டிருக்கிறது இல்ல ஆண்டவர் எப்படியாவது என்ன பக்கம் இழுத்துறது பரலோகத்துக்கு கொண்டு வந்துடும் மேல அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்காண்டு ஏதாவது ஒரு விசுவாசம் இருக்காண்டு தட்டி தட்டி பாப்பார் தூட்டி பாப்பாரா சரி எடுத்துருக்காங்க இப்படா தட்டி டிஸ்மிஸ் பண்றதுல அது இந்த உலக கொம்பெனிகள் தான் அப்படி தடி போட்டு ஒரு புதாக்களை போட்டு வேலையை எடுத்து சம்பளத்தை கூட்டி அப்படி குறைச்சு தங்களை நியாயப்படுத்துறதுக்கு அவர் அப்படி அல்ல எனவே குற்றச்சாட்டு எடுத்தது அது அப்புறம் அறிவுரை சொல்ற அதோட விடை இல்ல போ உண்ட அன்பும் இல்ல ஒன்றும் இல்ல சொல்லாமல் அவர்கிட்ட அன்பாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக செய்வாயாக பிறகு இவ்வளவு எச்சரிக்கிறார் நீ செய்ய நீ எங்க விழுந்தா என்பது ஒரு யோசிப்பார் எங்க நீ தவறி போன எந்த இடத்துல நீ விட்ட அது ஒருக்கா யோசித்துப்பார் அந்த இடத்துக்கு நீ போய் நீ வந்துரு இல்லாவிட்டால் எச்சரிப்பு போனேன் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உள்ளத்தில் வந்து சும்மா வர மாட்டேன் சீக்கிரமாய் வரும் இடத்துல நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன் விளக்கு தண்டு போய்விடும் இது எச்சரிப்பு ஓனி அது பிறகு சொல்றார் நீ அதை பிறகு சொல்றார் ஆறாவது நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு உண்டு பாருங்க சொல்லுகிறார் அதாவது இந்த நல்ல காரியத்தை சொல்லி சொல்ற குற்றச்சாட்டு அந்த உன்னத்துல இருக்கிறது ஆனா நீ வெறுக்கிறாய் நல்லது பிறகு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மத்தியில் இருக்கின்ற பர்வத மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் இப்ப ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அந்த கனி எப்படி இருக்கும் அது வேற எங்கேயோ போயிருப்பான் அதனால இந்த அரைகூவல் பசுத்தாவியாளர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவுள் என்றுதான் சபை செய்திருக்கு போகுது இப்ப இதுல எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் விளங்கப்படுத்த தேவையில்லை அதாவது நீ பொறுமையா இருக்கிறது அப்ப பொறுமை என்ன என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுமா தெரியும் உங்களுக்கு நீ பண்ண பிரயாசம் இல்ல எங்களுக்கு சர்ச்சைக்குரிய காரியங்களை மட்டும் நாம் எடுத்து சிந்திப்போம் சர்ச்சைக்குரிய காரியங்கள் இப்ப இந்த சபையில ஒரு குற்றச்சாட்டு பிடிக்கிறார் என்ன குற்றச்சாட்டு நமக்கு சர்ச்சைக்குரிய ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா அவங்களுக்கு சிந்தித்து பாருங்கள் ஆறாம் வசனம் ஆறாம் வசனம் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு உண்டு நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் அது சரி ஆனால் அதனுடைய சபையில் அது இருக்கு அவனுடைய சபையில் அது இருக்கு அந்த காரியம் நீ வெறுக்கிறாய் தான் அதை குறித்து போதிக்கிறாய் ஆனால் அவனுடைய சபையில் அது இருக்கு ரெண்டு ஆண்டு சொல்ல அப்ப நிக்கோலாய் மதத்தவர் என்றதை நாங்கள் ஆராயணும் நிக்கோலாய் அது என்ன இதான் சர்ச்சைக்குரிய காரியம் நிக்கோலாய் மதத்தவர்கள் மதம் நிக்கோலாய் மதம் இந்த மதத்தவர்கள்
இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஒரு சபைக்கு சொல்லுகிறார் பாருங்கள் எந்த சபை என்று சொன்னால் பெர்கம சபைக்கு சொல்றார் பதினைந்தாம் வசனம் வாசிப்போம் அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு இந்த சபைக்கு சொல்லும் பொழுது பெர்கம சபைக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை வேர்ட்ஸ் கிரியை காலப்போக்கிலே இந்த நிக்கோலாய் மதத்தினுடைய கிரியை பெர்கமும் காலத்திலே என்னவா மாறிட்டு டீச்சிங்கா போயிட்டு போதகம் போதகமாய் போயிட்டு பெர்கமு காலத்திலே பெர்கமையினுடைய சபையினுடைய காலத்திலே அது போதகம் டீச்சிங்காய் வந்து விட்டது வெரி டேஞ்சர் அது என்னென்ற பண்டிகை கண்டுபிடிக்கிறோம் அது என்ன என்பது வரலாற்றிலே பார்க்க போறோம் நிக்கோலாய் மதத்தவருடைய கொள்கை என்றால் என்ன என்று உதாரணமாக உதாரணமா இப்ப கிரியை உதாரணமா இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது விரும்பினா செய்யலாம் விரும்பாவிட்டால் விட்டுட்டு போகலாம் அது குறித்து ஒரு கட்டளை அல்ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கட்டாயமாக கொண்டாடியே ஆக வேண்டும் என்று தேவன் வேதத்தில் கட்டளை கொடுக்கல ஆக அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் நினைவு கூறுகின்ற லோட் சோப்பரை தான் கட்டளை கொடுத்தார் அதை நினைவு கூறுங்க நம் வரும் வரைக்கும் அதை செய்யுங்க அவருடைய கிறிஸ்துமஸை கொண்டாட சொல்லியிருந்தேன் நாங்க கிறிஸ்துமஸ் ஆயத்தப்படுத்தி இதை விட பாக்குறோம் அது போட்டு இப்ப கிறிஸ்துமஸை வந்து உதாரணமா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நான் கட்டளையாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட விட்டால் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட விட்டால் நீங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அது ஆண்டரை அவமானப்படுத்துவதற்கு சமம் எனவே கட்டாயமாக எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடியே ஆக வேண்டும் கிறிஸ்துமஸ் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி லோட்ஸ் அப்படின்னு பார்க்க அது முக்கியமான நிகழ்ச்சி எல்லாம் காசு போடு எல்லாரும் கொண்டாடு எல்லாம் ஆடு பாடு சந்தோஷமாயிரு சமைச்சு தின்னு என்று சொல்லி இப்படி ஒரு போதகத்தை ஒரு டீச்சிங்கை கொண்டு வந்துட்டா அதெல்லாம் போதகமா போயிடும் சும்மா சரி கொண்டு சும்மா கிரியையா இருந்தது சும்மா அவ்வப்போது உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் காசு இருக்கும் நேரம் பொழுது அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக பிள்ளைகளுக்காக அப்படி செய்து கொண்டு வந்த அந்த கிரியை காலப்போக்கில போதும் கிறிஸ்துமஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் நிக்கோலாஸ் மதத்தவர் சொல்லுகிறார் கிறிஸ்துமஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காய் அப்ப இவர்கள் யாரு என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை அதாவது நாங்கள் பார்க்கிறோம் அந்த நாட்களிலே ஆதி சில பேர் விசுவாசிக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் நிக்கோலாய் என்ற ஒரு மனுஷன் எழும்பி ஒரு பிழையான போதகத்தை அந்த நாட்களிலே சபையிலே கொண்டு வந்து விட்டான் ஒரு சபைக்குள்ளே இருந்த ஒரு மனிதன் எழும்பி ஒரு பிழையான போதகத்தை கொண்டு வந்து விட்டான் அவன்தான் அந்த நிக்கோலாய் மதஸ்தவன் என்று ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள் அதுக்கு அவர்கள் காட்டுகின்ற ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:5 வாசித்து பாருங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:5 வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:5 புதிய ஏற்பாடு இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது எந்த யோசனை எந்த யோசனை ஆதி திருச்சபையிலே ஒரு குழப்பம் உண்டாயிட்டு முறுமுறுப்பு உண்டாயிட்டு வாசிச்சிருக்கணுமா இல்லையா அதாவது கிரேக்க விதவைகள் சரியான படியிலே விசாரிக்கப்படுவது இல்லை என்று எபிரேயர்களுக்கு விரோதமாக அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இந்த யாரு இந்த கிரேக்க விதவைகள் புகார் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அப்போஸ்தலர் எங்களை ஒழுங்கா கவனிக்கிற துவேசம் இருக்கு டிஸ்கிரிமினேஷன் எங்களை சரியா விசாரிக்கிறீங்களா அவங்க தங்கட இனத்தை தான் கூடுதலா பார்க்கிறாங்க அப்போஸ்தலருக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அப்போஸ்தலர் என்ன செய்கிறார்கள் நாங்கள் இந்த விசாரிப்பு கூட்டம் நாங்கள் செய்யற வேலை இல்லை நாங்கள் உபதேசத்திலும் ஜபத்திலும் நாங்கள் தரித்திருப்போம் யாரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு 7 கொண்டு வாங்க எவங்க கம்ப்ளைண்ட் பண்ணினார்களோ உங்களை ஒரு 7 கொண்டு வாங்க அது சும்மா ஆக்கள் அல்ல எப்படிப்பட்ட ஆக்கள் பரிசுத்தாவில நிறைந்தவர்கள் விசுவாசத்திலே நிறைந்தவர்களுமாகிய 7 உங்கள் மத்தியிலே கொண்டு வாருங்கள் அவர்களை கைய வச்சு இந்த வேலைக்காக நாம் அவர்களை தெரிவு செய்ய மாட்டோம் அந்த 7 பாசிங்க யார் யார் அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவில் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரபோரையும்
கவனம் பாசிக்கிற பிரபாவரையும் வாசிக்காமல் பிரபோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் ஜூத மார்க்க தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்குலாவையும் தெரிந்து கொண்டார். நிக்குலா இவர்தான் எழும்பி இப்படி தெளிவு செய்த ஒரு முக்கியமான ஒரு டீக்கர், உதவியாள், உடல் ஊழியக்காரர். இந்த உடல் ஊழியக்காரர் பிட்டாட்களிலே பின்மாற்றத்துக்கு போய் ஒரு பிழையான ஒரு மதத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து அநேகரை அவன் கொண்டு போனான் சொல்லி ஒரு பாரம்பரியம் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இதை நாம் நேரடியாக விசுவாசிக்கணும் எடுக்க அர்த்தம் இல்ல. ஒருவேளை ஒரு நல்ல சகோதரனா இருக்கலாம் இவர், சும்மா ஏன் அவரை பெரும் குற்றச்சாட்டு பின்வாங்கி சொல்ல முடியும். எனவே இவர் அதை செய்திருப்பாரோ என்பதை எனக்கு ஒத்துக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒருவேளை ஒரு நல்ல சகோதரனா இருந்திருக்கலாம். அப்படி என்றால் யாரு என்று பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே ஒரு டீச்சிங் உருவாக்கியது, ஒரு உபதேசம் ஒன்று உண்டானது. என்னவென்று சொன்னால் குனோசிசம், குனோசிசம் அதாவது ஞானம் என்ற பெயருள்ள ஒரு உபதேசம். குனோசிசம் அதாவது அறிவு, அறிவு நெறி கோட்பாடு என்ற ஒரு உபதேசம். அதாவது அந்த நாட்களிலே வந்து அவர்கள் சொன்ன உபதேசம் என்னவென்றால், ஆவிதான் அழியாதது, ஆத்மா தான் அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. ஒவ்வொரு மனுஷன் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு தவறும் அது சரீரத்தோடு அது போகிறதை ஒழிய ஆத்மாவை அது தீட்டுப்படுத்துவதில்லை, ஆத்மா அது அழிவதில்லை, ஆவியை தீட்டுப்படுத்துவதில்லை. எனவே சரீரத்திலே செய்யப்படுகின்ற எல்லா பாவங்களும் அது சாகும் பொழுது சரீரத்துடை போகிறது, ஆத்மாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, தீட்டுப்படப் போவதில்லை, அது ரட்சிக்கப்பட்ட ஆத்மா என்று ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டான். அதனால ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், மனம் போன போன வாழ்க்கை விடுவார். சரீரத்தை குறித்து அவர்களுக்கு எந்த பரிசுத்தமான வாழ்க்கையும் அவர்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன், சரீரம் தானே அது அழியக்கூடியது, அது பாவம் செய்து கொண்டே இருக்கும். சரீரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் ஆவி ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொண்டால் போதும், உங்கள் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுமே ஒழிய நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர்கள் முக்கியம் அல்ல, சரீரத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு போகலாம் என்ற டீச்சிங் அந்த இடத்துல வந்துட்டு. இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், இந்த ஞானம் என்று பெயர் கொண்ட விபரீத கொள்கைக்கு எச்சரிக்கையாய் என்று. இந்த குனோசிசம் உன்னுடைய இளமையை குறித்து அசட்டப்படாதபடிக்கு எச்சரிக்கையாரு, ஞானம் என்று பெயர் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு எச்சரிக்கையாரு என்று. அதாவது குனோசிசம் அந்த டீச்சிங் வந்துவிட்டது. அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த பௌத்த மதங்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சரீரம் வாழ்ந்து பூமியோடு போகிறது, அதுக்கு பின்பாக நீங்கள் கடவுளோடு ஐக்கியமாகிறீர்கள். அதாவது எப்படி ஒரு கடல் ஒரு நீர்த்துளி கடலிலே விழுந்து அது சங்கமமாகிறதோ திருப்பி எடுக்க முடியுமா, அது நீர்த்துளியை எடுக்க முடியாது. கடலோடு கடலாய் தண்ணீரோடு தண்ணீர சங்கமமாகிறதோ அதே போலத்தான் மறைத்த ஒரு ஆவியாத்மா கடவுளோடு சங்கமமாகிறது, ஒன்றுமே நிர்வாணமாகிறது. அவன் இனி ஒரு பிறப்பும் அல்ல, கடவுளோடு சங்கமமாகிறான். எனவே நீங்கள் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையை எப்படி என்றாலும் அது பரவாயில்லை, வாழ்ந்துட்டு போன்ற தலைவிதி தான் உங்களுக்கு, உங்களுடைய தலைவிதிப்படி தான் நடக்கும். ஒரே கடவுளை நம்பி வாழணும், தலைவிதிப்படி நடக்க மாட்டா, கடவுளை நம்ப வேண்டும், எழுதி வச்சபடியே நடக்க மாட்டா, புறைய கடவுளை நம்ப வேண்டும். எனவேதான் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எல்லாம் நம்பிக்கை. ஆனா ஒரு கடவுள் இருக்க நாங்கள் மறைத்துடனே அவரோடு சங்கமமாகிறோம், அதோடுதான் இந்த மதங்கள் உருவாகி இருக்கிறது, அப்படிப்பட்ட நம்பிக்கை. சரி, அது போகட்டும். இந்த நிக்குலாய் மதத்தை நான் பார்க்கும் பொழுது இவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவ்வளவு தூரத்துக்கு இந்த மதம் வளர்ந்ததா என்பது ஒரு சர்ச்சைக்குரிய காரியம் இவர் இந்த காலகட்டத்திலே. ஆனால் இதை குறித்து இன்னும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், மூன்றாவது விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தை இந்த சொல்லை ரெண்டாய் பிரிக்க வேண்டும். சில பேர் முதலாவது கருதுகிறார்கள் அந்த நிக்குலா என்ற மனிதன் பின்மாற்றத்தில் போய் உருவாக்கிய மதம் என்று, அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இரண்டாவது சொல்லுகிறார்கள் இந்த ஞானம் என்று இந்த அறிவுநெறி கோட்பாடு மதம் உள்ளுக்குள்ள புகுந்து விட்டது, நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு போகலாம் என்று ஒரு எண்ணம். மூன்றாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த நிக்குலாய் என்ற இந்த சொல்லை நாம் பிரித்து பகுத்து பார்க்கும் பொழுது அதிலே காரியம் விளங்கும் என்று. அந்த மூன்றாவது என்னவென்றால், நிக்குலாய், நிக்குலாய் அதாவது கிரேக்க இது வந்து நைக் பிளஸ் லாவோஸ், நிக்குலாவோஸ். இந்த நைக் என்ற சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, நைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சப்பாத்தா வேற எந்த சப்பாத்துல நைக் என்று பாப்பீங்க,
The Nike and the Sultan Gyal Patrick. Sportsman. Sports side of the Benian, our back, our shoe, Lella? Nike. And a pair of Nike. Nike and the Sultan, and not the giant good of the world, Nike. Nike. You know, Nike is a party for the Gundu, Benny and Portal 3. Vetri Vetri Lanta Portal 3. Told the energy boy, Nike a Portal, Nike a Portal 4 and a report on the Jam or sports of 4 article or reporting 4 article, Nike could a 4 article and that Jam at the Portal of Vetri, Viralapur. Sending a portal of Portal. Laos and Sundan Sadar Namakan. சாதாரண மக்கள் people. இதென்றால் ஜெயம் அல்லது வெற்றி. எனவே நைக்கோலாஸ் நிக்கோலாஸ் என்று சொல்லும் பொழுது சாதாரண மக்கள் மீது ஜெயம் கொண்டவர்கள் அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் அல்லது அவர்கள் மீது அவர்களை நடத்துகிறவர்கள் என்ற அர்த்தம் தான் இந்த நிக்கோலாஸ் மதம் என்பது. மற்ற மக்கள் மீது ஆதிக்கம் வெற்றி கொள்கிறது. சாதாரண மக்களை வெற்றி அதாவது அடக்கியாற்று மேற்கொள்வது. அப்படி மொழிபெயர்க்கலாம். மேற்கொள்ளுதல், அடக்கியாடுதல், வெற்றி பெறுதல், ஜெயம் பெறுதல் என்ற அர்த்தத்தோடு தான் நிக்கோலாஸ் மதத்தினுடைய கொள்கை. அது என்னவென்றால் அந்த நாட்களில் என்ன உண்டாயிட்டால் சபைகளிலே, அதாவது இங்க பார்ப்பீர்கள், அதாவது என்ன டீச்சிங் போதம் உண்டாயிட்டு என்று சொன்னால், அதாவது அநேக சபைகளுக்கு ஒரு பிஷப் என்று சொன்னால் கண்காணி பிஷப், பல சபைகளுக்கு ஒரு பிஷப் என்ற ஒரு ஆதிக்கம் வந்துட்டது. மக்களை ஆளுகிறது ஒரு குறிப்பிட்ட உடுப்பு, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிரெஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு அவர்களுக்கு ஆசனம், ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு விசேஷமான இடங்கள். இப்படி அவர்கள் மற்ற மக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்டு இவர்கள் தான் விசேஷமான மக்கள், தேவனோடு நெருங்கி இருப்பவர்கள், இவர்கள் சொன்னால் சரி என்று அப்படியாய் ஒரு கூட்டம் ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டு வந்துட்டது. பிரிச்சு நிக்கோலாஸ் மதம், அதாவது இன்னைக்கு வெளிப்படை இல்லையா, திருமண்டலம் என்று சொல்லுவார்கள், பேராயம், பிஷப், அப்படி ஒரு பல சபைகளுக்கு ஒரு பேராயம், ஒரு திருமண்டலம் அல்லது ஒரு பிஷப். ஆனால் பைபிளிலே அப்படி அல்ல. ஒரு சபையில பல பிஷப்புகள் இருக்க வேண்டும், கண்காணிகள். அதான் வேதம் சொல்லுகிறது. அநேக மூப்பர்கள் கண்காணிகள் சபையில் இருக்க வேண்டும். அது ஒன்றுக்கு மேல இருக்கலாம், ஒரு கண்காணி அல்ல. ஒரு பிஷப் எல்லாரையும் ஆளுகிறது அல்ல. இதைத்தான் நிக்கோலாஸ் மதத்தினுடைய கொள்கை. இப்ப உதாரணமா நினைக்கலாம், ஒரு நாலஞ்சு பிஷப் மாதிரி ஒரு சபையில இருந்து ஆளுக்கால் ஒன்றை கொண்டு வந்து சண்டை பிடிப்பாங்க. வேத வசனத்தின்படி ஒவ்வொருவரும் நடந்தால் அங்கு ஒரு குழப்பம் வரப்போறதில்லை. வேத வசனத்தின்படி சபையிலே மூப்பர்கள் அந்த கண்காணிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு குழப்பம் வரப்போறதில்லை, சமாதானமா தான் இருக்கும். ஆனால் ஆளுக்கால் ஒருவர் வசனத்தை விட்டு வழிவிலகும் பொழுது, வேற காரியங்கள் போகும் பொழுதுதான் அங்கே மாறுபாடு குழப்பங்கள் உருவாகிறது. காரணம் கனவு, தரிசனம், பேச்சு, அது இதன் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி சபை அமைக்கும் பொழுது அதுல ஒரு பிரச்சனையும் அல்ல. எப்படிப்பட்ட சபைகளை கொண்டு நிறுத்த வேண்டும், எப்படிப்பட்ட பிஷப்மாரை நிறுத்த வேண்டும், எப்படிப்பட்ட மூப்பர்களை கண்காணிகளை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குணலட்சங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, சபையில நடத்துங்க என்றுதான் வேதம் சொல்லப்படுகிறது. வேதத்திலே அவருடைய குணலட்சங்களை டெஸ்ட் பண்ணுங்க, எப்படிப்பட்ட ஆக்கலாண்டு அவர்களுக்குரிய குவாலிபிகேஷன்ஸ் பார்க்கிறோம். எனவே இந்த மக்கள் இவர்களை ஆள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு குரூப் உண்டாகி தங்களை தாங்களை பிரித்தெடுத்து அந்த போதனை கிரியையாய் இருந்த இது காலப்போக்கில் போதவமாய் மாறிட்டு. இதுதான் இவர்தான் அதுக்கு இவர் சொன்னா சரி என்று அப்படியா அநேக போதகங்கள் உண்டாயிட்டு. உதாரணமாக இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதாவது கத்தோலிக்க ஆலயங்கள் மற்றும் மிகப்பெரிய ஆலயங்கள் நீங்கள் வானலாம் உயர்ந்திருக்கிற கட்டடங்கள் பார்க்கிறீர்கள். இவைகள் எல்லாம் அவர்கள் கட்டும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு லெட்டர் அனுப்புவார்கள். பேராயத்திலிருந்து பெரிய இடத்திலிருந்து வரும் ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை அந்த சின்ன அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மிகப்பெரிய பிஷப் இடத்திலே வரும்.
அவர் கொண்டு வாசிப்பார் என்னவென்றால் எல்லாருக்கும் முன்பாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு 10,000 வருஷம் நரக தண்டனை குறைக்கப்படும் என்று உதாரணத்துக்கு அவர் சொல்லுவார். இதை கட்டி உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 வருஷம் நரக தண்டனை இருந்து உங்களுக்கு குறைக்கப்படும். எனவே எல்லாரும் என்ன செய்வாங்க, பைபிள் தானே இல்லையே, வேதத்தை படிக்கிறதம் இல்லையே, என்ன செய்வார்கள், ஓ அவர் சொல்லிட்டா ஓகே, எனவே நான் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறேனோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த வசனம் இருக்கு, இதோ உன்னுடைய திறவுகோலை உன்னிடத்திலே கொடுக்கிறேன். யாரிடத்திலே கொடுக்கிறேன், பேதுருடைய சொன்னார், இதோ திறவுகோலை நான் உன்னிடத்திலே கொடுக்கிறேன், பரலோகத்தில் எதை கட்டுகிறாயோ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இது எங்கே என்னத்தை அவிழ்க்கிறாயோ பரலோகம் அழுக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினாலே அவர் வழி வந்த அப்படியான போதனைகள் உருவாகி இவர்கள் என்னத்தை டிக்ளேர் பண்ணுகிறார்களோ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்பட்டதா, 800 வருஷம் உனக்கு குறைக்கிறோம்னா குறைக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு நீ உதவி செய்தாயின்னா தண்ணீர் வாய்க்கால் கட்டி கொடுத்தால் அல்லது இந்த ஆலயத்துக்கு செய்து கொடுத்தால் உனக்கு ஒரு 10,000 வருஷத்தை குறைக்கிறோம் என்று எழுதி கொடுப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். இது சரியா? வேதத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால தான் மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தோடு குதித்தார் வழியில். அவர் மூலமாக வந்தது வழியில சவர் அந்த வசனத்தோடு, அது அடுத்த காலகட்டம். அது போதகமாய் மாறிட்டு டீச்சிங். அதனாலதான் வாழளவான எத்தனையோ சபை உருவாக்கி கட்டியிருக்கிறார்கள். காரணம் அவர்கள் கட்டும் பொழுது எத்தனையோ பரம்பரைக்காக தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய பிள்ளைகளையோ எதிர்கால அவர்களுடைய நரகத்தண்டனை போக்கலாம் என்பதற்காக உள்ள டீச்சிங் கர்த்தருடைய வசனம் போயிட்டது. இதனாலே ஒரு ஆளுகை வந்துட்டது, ரூலர்ஸ் சபைக்குள் என்ன உண்டாயிட்டது, ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி இப்படி இவர்கள் பிரிந்து வந்ததுனாலே இப்படிப்பட்ட மதத்தினவர்கள் ஒரு தங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணி சாதாரண மக்களை ஆள புறப்பட்டதுனாலே என்ன எண்ணத்துக்கு எது பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் சமத்துவம். பிரதர் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள், சமத்துவம் குறைஞ்சிட்டது. இவர்கள் விசேஷமான கூட்டம், விசேஷமான உடுப்பு, விசேஷமான அதிகாரம், விசேஷமான ஒத்தரொட்டி, பெரியவருக்கு பெரியஒத்தரொட்டி, அப்படி படிப்படியா குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப சாதாரண மக்கள் எல்லாருக்கும் மேல இவர்களுக்கு அதிகாரம் வந்து போனபடியினாலே வேதவசனம் பெண்ணுக்கு போயாட்டது. மனிதரை சேவிக்க ஆரம்பித்தார்கள், மனுஷனுடைய கட்டளைக்கு உட்பட ஆரம்பித்தார்கள். எனவே அது கிரியையா இருந்தது, போதவமாகவே மாறிட்டு நிக்கோலாஸ் மதத்தினுடைய கொள்கை கிரிய உணர்த்துகிறது. எனவேதான் சபையிலே சமத்துவம் அவசியம். சகல பேர் சகோதரர் சகோதரிகள், அதுதான் வேதம் திருவேதம் சொல்லப்படுகிறது. அவன் அவனுடைய அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியானுடைய வரங்கள் அனைவருடைய பிரயோஜனத்துக்காக ஒடுக்கப்படுகிறது. எனக்கு ஏன் போத வரம் எனக்கு ஆண்டர் கொடுப்பார் என்று சொன்னால் அல்லது பிரசங்கம் வரம் கொடுப்பார் என்று சொன்னால் எதற்காக, போதிக்கிறதுக்காக. உங்களுக்கு ஒரு வாசிப்பு வரத்தை கருத்தர் உங்களுக்கு வாசிக்கிற வரம் கொடுக்கிறோம் சொன்னால் எதற்காக, அரேருக்கு வாசி வாசி சத்தம் போட்டு வாசி. பாடல் வரம் உங்களுக்கு கொடுப்பார் என்றால் எதற்கு, சிறுவாபாரத்துக்கு. எதற்கு பாடு, பாடிக்குடு. அநேக சமயம் கூட இந்த பாட்டை ராகத்தோடு ஆக்களுக்கு படிப்பி பாடிக்காட்டு. வாத்தியக்கரை வாசிக்கிறது வரத்தை கொடுத்த நேருக்கு அவர்கள் பாடுகின்ற ஆராதனைக்கு நல்ல வேலையும் சம்பளத்தை கொடுப்பார் என்றால் எதுக்கு, வீட்டோட விட்ட கூட்டுறதுக்காக. எதுக்கு, இல்லாதவனுக்கு உதவி செய், அவனுக்கு உதவி செய். இரக்கம் செய்தவன் இரக்கத்திடும், கொடுக்கிறவன் கொடுத்தும், போதிக்கிறவன் போதிக்கிறவன் தரித்து இருக்க அந்த இடத்துல அவனவன் அழைத்து அனுப்புக அழைத்திரு. ரூலிங் செய்யக்கூடிய ரூலிங்கள் சொல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய வரங்கள், ஆலயம் செய்தவர் இது ரூலர்ஸ் அதுல இருக்கவர் ஓகே, வழி நடத்த ரூலிங் என்ன மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் எல்லா வேலையும் தெரியாது. எல்லாரும் எனக்கு எத்தனையோ வேலை எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு அநேக வேலை எனக்கு தெரியாது. சரி, டீ காபி எப்படி போட்டு கொடுக்கறது வாரம் கூட ஒரு கொஞ்சம் தான் தெரியாது. அது ஒருவருடைய காரியம், அனைவருடைய பலனுக்காக பிரயோஜனத்துக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். தங்களுக்கு பதவி உயர்வு பணம் காணிக்கைக்காக, ஆனால் இன்றைக்கு அப்படி போகிறது. கர்த்தர் கொடுத்த வரங்கள், கர்த்தர் கொடுத்த
காரியங்களை எல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே சொத்து சேர்க்கிற காலமாயிருக்கிறது. சொத்து சேர்க்கிற காலம், கட்டடங்கள், மையங்கள், கோபுரங்கள், அது இது என்று சொல்லி வாகனங்கள், ஏராளமான தோட்டங்கள், துறவுகள், நீரூற்றுகள், குளங்கள் கட்டி வச்சு காணிக்கை போட்டு அது போர்டு போட்டுவார்கள். தயவு செய்து இதுல காசு போடாதீங்க, குளத்தை கட்டி போட்டு காசு தயவு செய்து போடாதீங்க. அது அர்த்தம் என்ன? போடு யாக்கள் போடாதான் போட்டே ஆகும். அப்ப ஏதோ இருக்குது. அது அது வந்து ஆசியன் மைண்ட் ட்ரிக்ஸ், ஆசிய மக்களுடைய ட்ரிக்ஸ். இந்த கவனம் அதுல யாரு இந்த உண்டியில ஒன்று காசை போட்டுறாங்க தொட்டுறாங்கன்னா தொட்டே ஆகி வரும். என்ன இருக்கும்? அப்ப ஏதோ இருக்கு மந்திரம். அதனால காசு கட்டி போட்டு காசு போட்டுறாங்க, தண்ணி கிணத்த கட்டிட்டு காசு போட்டுறாங்க. பரிசுத்த தண்ணி போட வேண்டாம்ட்டா பதினஞ்சு போயிருவாங்க, ரெண்டு ரூபா மூன்று ரூபா அந்த சில்லறைகளை தெரியாத போடணும். அது மாற்று மாஸ்டர்ஸ் இதெல்லாம் இப்ப வந்திருக்கு கிறிஸ்தவத்துக்கு. நான் சொல்ல மாட்டேன், வெகு கடை இருக்கு கேட்கறதுக்கு கவலையா இருக்கு. எனவே எங்களுடைய ஆத்மாவையும் குடும்பத்துடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க, அத்தனை சந்திக்க ஆகிடப்படுங்க. ஏன்னா நாங்கள் வாழுகிற காலம் அப்படிப்பட்ட காலம், சபையின் காலமா இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஏராளமான அந்த ஆளுகை வந்தபடியினாலே சமத்துவம், பிரதர் என்ற சமத்துவம் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சு குறைய ஆரம்பிச்சுட்டது. அது கூடாது. கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவத்துக்குடைய நம்முடைய சமத்துவம், அவர் பிரதர், அவரும் இயேசு கிறிஸ்துவனாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இவர் விசேஷமான மனிதர் அல்ல, அவர் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகோதரி, அவருடைய சகோதரி, ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாருமாக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே தான் ஏழு நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரி, எனவேதான் இந்த முறையைத்தான் ஆண்டவர் தண்டிக்கிறார் என்றதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இதைத்தான் ஜனங்கள் மத்தியிலும் கூட இருந்தது. ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது அந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், அன்பே இல்லை என்று, இல்லை என்று சொல்லி நீ மனம் திரும்பாத பட்சத்திலே எச்சரிப்பு என்று வாசிக்கிற அந்த வசனத்தை எச்சரிப்பு. நீ ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆகையால் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, விழுந்த இடம் உனக்கு தெரியணும், மனம் திரும்பி, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கிரியைகளை செய், முந்திர மாறி வாழ், இரு. என்ன இடம் என்று உனக்கு தெரியணும், மனம் திரும்ப வேண்டும், செய்ய வேண்டும். மூன்று கட்டத்திலே பிரித்து அவர் சொல்லி அவர் எச்சரிக்கிறார். என்னவா? இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை நீக்கி விடுவேன், விளக்கை நீக்கி விடுவேன் என்றல்ல, லைட்டை கழட்டி விடுவேன் என்றல்ல, ஹோல்டரை கழட்டி விடுவேன். அத விளக்கு தண்டை, லைட்டை கழட்டினா இன்னொரு லைட்டை கூட்டிடுவாய் வந்து ஹோல்டரை கழட்டிட்டு போயிட்டா எங்க கூட்ட போறேன். அதான் விளக்கு தண்டு. ஆண்டவர் சொல்லவில்லையா விளக்கை கொளுத்தி மேசைக்குள்ள வைக்க மாட்டார்கள், மரக்காலில் வைக்க மாட்டார்கள், விளக்கு தண்டில வைத்து அது மேசையில வைப்பார்கள், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அவர் எச்சரிக்கிறார், நான் விளக்க கொண்டு போக மாட்டேன், லைனே கட் பண்ணி விட்டுரும், இருட்டுக்குள்ள இருப்பார். எச்சரிப்பார் நமக்கு கூட தான், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஹோல்டரை கொண்டு போயிருவார். போராடி இருட்டுக்குள்ளதான் இருப்பா, உனக்கு சத்தியம் தெரியாது, வெளிச்சம் தெரியாது. நீ ஏதோ நம்பி ஒரு குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கைக்குள்ளாய் போவாய், போய்விடுவாய். எச்சரிக்கை, பிறகு நீ மிதிக்கப்படுவாய் என்று. இப்ப ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்னவென்று பார்க்கும் பொழுது எபேசியர் கெடுதல் நிருபம் 1:15 வாசித்து பாருங்கள். இந்த எபேசிய சபைக்கு எழுத நிருபம் ஒன்று இருக்கு, இந்த சபைக்கு எழுதிய நிருபம், அதுதான் எபேசியருக்கு எழுதிய நிருபம், இந்த சபைக்கு சபைகளுக்கு எழுதிய நிருபங்கள். அதுல 1:15 வாசித்து பாருங்கள். 1:15 கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்றாரா? எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றார்? ஆண்டவருக்கு நன்றி, பிரைஸ் த லார்ட் சொல்றார். யாரை நினைத்து? இந்த எபேசு சபையாட்களை நினைத்து, சபையை நினைத்து ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுகிறார். காரணம் எதற்கு? நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் சகோதர அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு கடவுளை துதிக்கிறேன். இதுதான் அவங்க ஆதியிலிருந்து அன்பு.
இப்படித்தான் அந்த சபை இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுத்தையே கொடுக்கிறதுக்காக பிறந்தார், உயிரையை கொடுக்கிறதுக்காக. ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு ஊழியம் செய்து ஓடினவர்கள். அதே சமயம் சகோதர சிநேகத்திலும் ஒருவருக்கொருவர் பாசமாவும் அன்பாவும் இருந்தார்கள். இப்ப அது ரெண்டுமே இல்லை. அதுதான் ஆதியிலே விட்டிருந்த அன்பு ஒன்றை இல்லை அப்படிச்சாங்க. இப்ப முதல மாதிரி ஆண்டர் உனக்கு விசுவாசம் இல்லை. நம்முடைய சபை இருக்காசு இல்லை. ஒரு காலத்துல அப்படி இருந்திருப்பீங்களோ விசுவாசம், குளிர் பணி பார்க்காம பைபிள் ஸ்டடி என்ன நிரம்பி வழி. இப்ப ஒரு காலத்துல எனக்கு தெரியும் எந்த குளிர் கட்டத்துல எந்த ஃபுட்பால் மைதானத்துல வச்சா வந்து இட்டுப்பார்கள். வந்து குளிர் நடுங்கினாலும் ஜாக்கெட்டை போட்டிருந்தாலும் ஆண்டருடைய சமூகம் உண்டு. இன்றைக்கு என்ன சூடு என்ன இடத்துல வந்தாலும் ஜனங்களை பார்க்க கிடைக்காது. வருகிறவர்கள் இடையில போகிறார்கள், இடையில பொருள் வருகிறார்கள், நிற்கிறார்கள். அது டிவியில எடுத்து பார்த்துட்டு போலாம், கேசட்ல விட்டுவோம். அது ஒரு கண் டிவி, ஒரு கண் சமையல் இருக்கும், ஒரு கண் இங்கே இருக்கும், ஏதோ பார்த்துட்டு போறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறார்களோ, இந்த மாதிரி ஆராதனை செய்கிறார்களோ, இன்னிடத்துல ஒரு சகோதரர் இருக்கிறார் என்றால் கொஞ்சம் உயிரை கொடுத்து ஓடிவை பார்த்து சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அறிவித்த காலம் உண்டு. சகோதர பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு, மக்கள் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம், வீடுகளில் ஏற்றுக்கொண்டு சமைச்சு கொடுத்து ஆக்களை பாதுகாத்து ஆண்டருக்கு என்று செய்த தொண்டுகள், ஆண்டருக்காக செய்த தொண்டுகள், இது எல்லாம் இப்படி குறைஞ்சு கொண்டு போகும் பொழுது ஆண்டரிடம் இப்படி பண்ணுமே சீக்கிரமாய் மனம் திரும்பும். எல்லாரும் வருவோம் உனக்கு தடுத்து விடுறது எடுத்து போயிடுவார். நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தாண்டு பாருங்க. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பொருத்தம் நாடுகளை ஒப்பிட்டு பார்த்து நாடு முழுப்பு இந்த வசத்து முன்பாக குற்றத்தோடு குற்றம் அண்டவரே ஆதியில இருந்த கிரியை இல்லை. இப்ப நான் முந்தி சொல்லுவேன், முந்தி ஒரு சகோதரன் நினைச்ச என் கண்ணல கண்ணீர் வரும். இப்ப நான் வெளியிலிருந்து கண்ணீர் வர்றேன், உனக்கு தண்ணி விட்டுறேன். இப்ப போன கண்ணீர் இப்ப கண்ணு தண்ணி இல்லையாண்டு, மோட்டர் இல்லையாண்டு, கண் பாதிக்கப்படும். இப்ப வெளியில நான் டீ பாய்ச்சிருக்கேன், அப்படியே வெளியில இருந்து அது டிஎஸ் கண்ண தண்ணி இப்ப வெளியில இருந்து போகுது. முந்தி துடிப்ப ஒரு மராட்டி முந்தின ஆதி என்று சொல்றேன். காலகட்டத்தில் ஏற்பட்ட காயங்கள், அன்பின் தாட்சிகள், இப்படி நம்பிக்கை துறவுகள் இப்படி போனதால கஷ்டத்தான் ஜபிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே அந்த முந்திர மாதிரி நான் வர வேண்டும் ஜபிச்சு கேட்டு இப்படியாக முயற்சி செய்து கொண்டு இன்ன இடத்திலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து வா என்பதை. எனவே நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில். அதே சமயம் அதனால தான் என்ன நடந்தது, இந்த எபேசு சபை மனம் திரும்பவில்லை. எபேசு சபை மனம் திரும்பவில்லை. அதனால கிறிஸ்துவுக்கு பின் 1308 துருக்கியர் படையெடுத்தார்கள். துருக்கியர் படையெடுத்து எபேசு பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள். இன்றைக்கு எபேசு பட்டணம் நீங்க போய் பார்த்தால் மண்மேடு. எபேசு சபை இருந்த இடம் மண்மேடு, எபேசு பட்டணமே மண்மேடு. அது இப்ப ஆஞ்சோலைக்கழகம் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. யார் நீங்க டூரிஸ்ட் போனா அப்படி காட்டுவாங்க. அது ஒரு காலத்துல இருந்த எபேசு இதுதான். ஒரு காலத்தில் மிக பிரசித்தமா இருந்து இன்னைக்கு அநேக உங்களை நினைத்து நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன் என்று பவுல் சொன்ன பொழுது இருந்த இந்த எபேசு மிகப்பெரிய பிரகாசமான சபை. இன்னைக்கு அநேக பக்தர்கள் இந்த எபேசியர்களின் நிருபத்தை வாசித்து வாசித்து தேவனை போடுகிறார்கள். அதிகமான வழிபாடு கிடைத்த நிருபங்களிலே ரெண்டே ரெண்டு நிருபம் உன்னத வழிபாடுகள், எபேசுக்கெழுத நிருபமும் கொலைசியர்கெழுத நிருபம். ரெண்டு நிறுவங்கள் தான் அதி உச்சக்கட்ட நிறுவங்கள், பவுலுக்கு கிடைத்த உன்னத வழிபாடு. ஆனால் இந்த எபேசு சபையருக்கு கிடைத்த அந்த உன்னத வழிபாடுகளும் பாராட்டுகளும் அந்த சோத்திரங்களும் இப்பொழுது அதை வாசித்து மகிழ்றதுக்கு எபேசியர்ல ஒரு மனிதனும் இல்லை. ஆனா எத்தனையோ மக்கள் அதை பார்த்து பார்த்து எச்சரிக்கப்பட்டு எபேசு நிறுவத்தை வாசித்து மனம் திரும்பி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவத்துக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு மனுஷனை இப்ப பேசலை. மண்மேடு உலக தண்டை நீக்கி விடுவேன், டேஞ்சர் செய்யல கொண்டு விட்டேன். நிதிக்கப்படும் இது நடந்தது, வரலாற்றில் நடந்தது. இன்றைக்கு பாருங்க கூட அது பற்ற இருக்கிறதே இல்லை. மண்மேடு அப்படியே காணப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லாத பிடிக்கும். சில நேரத்தை பாருங்க சபையை கொண்டு எடுத்துருவார். மனம் திரும்பாத பட்சத்தில் சபையை போயிடும். எத்தனை சபைகளை குறித்து ஜனங்கள் கவலைப்படுறாங்க. ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு அசம்பிளியில இருந்தது, நல்ல ஒரு ஜபக்கூட்டம் ஒன்று இருந்தது, நல்ல ஒரு சபை மக்கள் இதில் இருந்தாங்க, நல்ல ஆராய்ச்சி ஒன்று இருந்தாங்க. இப்ப அது மூடியிருக்கு, ஆலயங்கள் மூடியிருக்கு. ஒருவரும் இல்லை, எத்தனையோ பெரிய பெரிய ஆலயங்கள் மூடியிருக்கு. இஸ்லாமியர் வாங்கிட்டு போறாங்க.
அது இடிச்சு அது வயது படமா கட்டுறார்கள். எத்தனை ஆலயங்கள் பார்க்கலாம். விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். நாசப்படியே போயிடும். வீடுகள்ல ஏதோ நோவலாக சபைக்கு நாங்க போய் உட்கார்ந்தா இருக்கலாம். இங்க நாங்க பாட முடியாது, துதிக்க முடியாது, நமக்கு சாட்சி சொல்ல நேரம் கிடைக்காது. அவர்களே எல்லாம் நடத்துவார்கள். உட்கார்ந்து போட்டு காணிக்கையை போட்டு வர வேண்டியதா முடியல. அப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ள நாம் போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக ஆண்டுடைய வசனத்தை கேட்பது நடக்க வேண்டும். இது மிக எச்சரிக்கை. இது உங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கிற சகல ஜனங்களுக்கும் சொல்லுகிறேன். இது நிஜம்பருடைய சபை இல்லை. என்ன எடுத்துட்டு ரைட், நீ வேற இடத்துக்கு ஒழிந்து போகலாம் என்று விளக்க தர நீக்க போகிறேன். கடவுளுடைய காரணத்தில் நீங்க வேற இடத்துக்கு போக வேண்டும். நீங்க எல்லாரும் போயிட்டு வேண்டும். இதை வாழ்வு பிள்ளைகளே, இந்த சபை ஊழியக்காரர்களே, இந்த சபையுடைய ஐக்கியம் எல்லாம் யாருடைய கருத்தில் இருக்கிறது? எல்லாருடைய கையிலும் இருக்கு. நிக்கலாஸ் மதத்தினர் போல ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு கையில இல்லை. அப்படி கொண்டு வர விட்டுறாதீங்க. விட்டு கேட்டால் நிக்கலாஸ் மதத்தினுடைய கொள்கையே அது மூப்பர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய கேஸ், அது மாசம் பார்த்துக் கொள்ள வேண்டிய கேஸ். எனக்கு இந்த வம்பு ஏன் இதுவே தலைய போறோம், நான் இந்த பாட்டுல போயிட்டு வருகிறேன். அப்படி இருக்கிற விசுவாசி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சோம்பேறி விசுவாசிகள் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. விசுவாசிகளுக்கு அதுதான் ஆசை. ஒரு பொறுப்பை தலையில வச்சிருக்க விருப்பம் இல்ல. அவங்களே பார்த்துக் கொள்ளட்டும். ஏதாவது சபையில ஒரு குழப்பத்தை கண்ட, ஏதாவது காரியத்தை கண்ட சரி செய்யறது முழு சபையும் தான். அது குறிப்பிட்ட மக்களை மட்டும் தட்டி போட்டு தாங்க நல்லா இருந்துருவாங்க. அதாவது அந்த சீனுக்கு வரமாட்டாங்க. முன்னுக்கு சில பேர் இருக்காங்க, இது கண்டு இருப்பாங்க. அதாவது குத்தி போட்டு நீ கதை போட்டு அதுல ரெண்டு பேர் சீன்ல வருவாங்க. கதைக்கிறதுக்கு பேசுறதுக்கு பார்த்தா அவங்க அவன் தான் சீன்ல நிற்பான். அந்த பின்னுக்கு திரையிலிருந்து குத்தி விட்டு யாரும் வரமாட்டார். சீன்ல அவர் பேசாம இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருப்பார். அதாவது அவர் கொருந்து சபைக்கு எழுதுறாரு. பவுல் கடுமையா எழுதுறார். நீங்க எல்லாரும் அது சேர்ந்து நிதானிங்க அவன, எல்லாரும் சேர்ந்து நிதானிங்க அவன். அது இன்னொரு காலத்தில் ஒரு படிப்பிலே வரலாம். நான் சொல்றேன், இந்த நிக்கலாஸ் மதத்தினருடைய கொள்கை என்பது சபைகளிலே வரவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு சகல விசுவாசியிடம் இருக்கு. ஒரு வாய்வு பிள்ளை, நான் சின்னவன், நான் சிறியவன், எனக்கு இது அல்ல. அவர்களுடைய நினைக்க கூடாது. என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை சபையில் சேர்ந்தாயோ, என்றைக்கு அப்பம் புசித்து வைத்தாயோ, நீ ஒரு மெம்பர் சபைக்கு. உனக்கு அது அதிகாரம் இருக்கு. இதனுடைய வளர்ச்சிக்கும் இதனுடைய உயர்ச்சிக்கும் உங்களுக்கு பங்கு இருக்கு. இது குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டுமல்ல, முழு பேருக்கும் இருக்கு சமம். ஓ நான் கடைசி வாங்க வந்து கடைசி வாங்க போறது, ஓ இவதான் பெரியாண்டு, நான் கூட சின்ன வந்தா நான் என்னுடைய பங்கு நான் முடித்து விட்டு போகிறேன். என்னுடைய பங்கு இந்த நிக்கலாஸ் மதத்தினுடைய கொள்கை மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய கரம் கொடுக்கலாம், ஊழியக்காரர் கூட மரியாதை வர காரியம். ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சில சில சபைகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பெரியவர்கள், ஒரு பேராயம், ஒரு திருமண்டலம் அல்லது மிகப்பெரிய டாப், அவர்கள் எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஒரு சமத்துவம், ஒரு காரியத்தை சபையாய் கூடி ஆராய வேண்டும். சபையாய் கூடி நாங்கள் இந்த முறை கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது சபையாக தீர்மானம் செய்ய வேண்டும். சரியா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டத்தை செய்யலாம் என்று சபையாய் கூடி ஆராய வேண்டும். அதுதான் ஆண்டர் விரும்புகிறார். இதை மனதில வைத்து சபையினுடைய ஐக்கியத்தை சமத்தை காத்துக் கொள்ளுங்க. அடுத்த சபை எடுத்து வாசிப்போம். சுருக்கா முடிக்கிற நேரமாக படினாலே இது இது வந்து ஒன் ஸ்டடி. இந்த ரெண்டு சபை நான் கூட போயிட்டேன். ஒரு கொஞ்சத்தை நான் சொல்லி போட்டு நான் போறேன். சரி, எட்டுல இருந்து பதினொன்றை வாசிப்போம். அடுத்த சபைக்கு சொல்லுகிறார், சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று என்னவென்றா சொல்லுகிறார். இப்ப அறிமுகம், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன் கிடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றது. சரி, இந்த சபைக்கும் எபேசு சபைக்கும் உள்ள ஆண்டர் சொன்ன செய்தியில வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? அறிமுகமாகிறார். எப்படி இந்த சபைக்கு அறிமுகமாகிறார் என்னவா? முந்தினவரும் பிந்தினவரும்
பாருங்க பதினொன்றுல பாருங்க மரித்திருந்து பிழைத்த மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார். அதாவது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார். அறிமுகம் மெசேஜ் செய்தியாளர் அறிமுகம் அப்படி தன்னை அறிமுகப்படுத்தி போட்டு அந்த சபைக்கு சொல்லுகிறார். நீ என்னென்ன காரியம் எல்லாம் இடத்துல நட்பண்புகளை சொல்லுகிறார். நான் சொன்ன ஓடர் படி புகழாரம் சொல்லுகிறார். ஆனா ரெண்டு காரியம் இல்ல, என்ன இல்ல? குற்றப்பிடிக்க. அந்த சபையில அருமையான சபை, குற்றச்சாட்டு இல்ல. ரெண்டாவது எச்சரிப்பு இல்ல. குற்றம் இருந்தால்தானே எச்சரிப்பு வரும். ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் என்னவென்றால், பாருங்கள் அந்த சபையில இருந்த ஒரு காரியம் பாருங்கள், நான் நிறைய விளங்கப்படுத்த சர்ச்சைக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை சொல்லுகிற. எனக்கு எல்லாம் தெரியும் சிவருனா, எல்லாம் தெரியும். ஆனா நீ ஒரு ஐஸ்வர்யவான், ஆனா நீ உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யவானா இருக்கிற, ஆனா நீ தரித்திரக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் அதே சமயம் லவோதிக்கேயாவுக்கு சொல்லும் பொழுது பாருங்க, லவோதிக்கேயாவுக்கு சொல்லும் பொழுது மாறி சொல்றார். மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் 3:18 நான் 17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், லவோதிக்கேயாவுக்கு சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், மரதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா? இந்த சபைக்கு மாறி சொல்லுகிறார். நீ நினைச்சு கொண்டிருக்கா நீ பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யமான சபை என்று நீ நினைச்சு கொண்டிருக்கிற, நல்ல காசு பணம் நிறைய இருக்குது, ஆக்கள் காணிக்க நிறைய இருக்கு, ஐஸ்வர்யமான நீ சொல்லிக் கொள்ற. ஆனா நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? தரித்திரனா இருக்கிற. சிவருனாவுக்கு சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யா இருந்து ஏன் உங்களை தரித்திரன் சொல்லிக் கொள்ற? மாறி சொல்ற, மாறி வருது. சிபிர்நாள் கத்துடைய பார்வையில சிபிர்நாள் சபை மிகப்பெரிய கத்துடைய பார்வையில ஐஸ்வர்யமாய் காணப்பட்டது. ஆனால் அந்த சபையோ கொடிய வறுமையான தரித்திரத்திற்குள்ள இருந்தது. லவோதிக்கேய சபை மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ள சபையா இருந்தது. கத்துடைய பார்வையில ஏழ்மை, நத்திங், வறுமையானோம். இதோட நான் முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த படிப்புல நாங்க போவோம். அது என்ன கொடிய தரித்திரம், எப்படி இவர்களுக்கு தரித்திரம் வந்தது, ஏன் ஆண்டருடைய பார்வையில் இவர்கள் ஐஸ்வர்யம் வாழ்ந்தது, ஆண்டு சொல்லுகிறார், எதை கொண்டு ஆண்டு சொல்ல முடியும் என்பதை அடுத்த வகுப்பொழுதே நாம் தியானம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம்.